कला भारती अकाडमी उंगले अन्पोड़ वरवेर्क्किरदु अन्पार्ंद मानवर्गले इप्पो नम्म नीट क्वेश्चन्स पार्त्तुक्किट्टिरुक्कोम अदुल एंडोक्रैन सिस्टम केमिकल कोऑर्डिनेशन अल्लदु हार्मोन्स उल्लदु सम्बन्धमानदु अडुत्त क्वेश्चन पार्क्कलाम कंपेर्ड टु ए बुल्लक इस डोसाइल बिकॉज ऑफ बुल्ना एन्नन्नु सोन्ना पशुमाडुगळ इनविरुद्धिक्कु पयन्पडुत्तक्कूडिय पुलिकाळै அது அதுக்கு பேர் புல் புல்லக்னா இந்த புலிகாலையை கேஸ்டேட் பண்ணி அதாவது அதனுடைய டெஸ்டிஸை டிஜெனரேட் பண்ண வச்சிட்டோம்னா அதை நம்ம ஈஸியாக அடக்க முடியும். அதுதான் நம்ம காளைமாடு நம்ம இதுக்கு பயன்படுத்துறது, இதுக்கு விவசாய வேலைகளுக்கெல்லாம் பயன்படுத்துறது புல்லக். ஸோ டோசைல்னால் அது அமைதியாக இருக்குது, இதுக்குள்ள விகர் இதில் கிடையாது. அது காரணம் என்ன? அதான் கேள்வி. ஹை லெவல் ஆஃப் தைராக்சின், ஹை லெவல் ஆஃப் கார்டிசோன், லோ லெவல் ஆஃப் பிளட் டெஸ்டோஸ்டிரான், லோ லெவல் ஆஃப் அட்ரினல் அண்ட் நார் அட்ரினலின் இன் பிளட். இப்போ தைராக்சின் ஜெனரல் மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, ஹை லெவல் ஆஃப் தைராக்சின் இருந்தால் ஜெனரல் மெட்டபாலிசம் கூட இருக்கும். ஹை லெவல் ஆஃப் கார்டிசோன் இருந்தால் ஹை லெவல் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கும். ஓகே, இதுக்கும் அந்த ஸ்ட்ரென்த்துக்கும் டோசைலிட்டிக்கு சம்மந்தம் கிடையாது. லோ லெவல் ஆஃப் பிளட் டெஸ்டோஸ்டிரான், டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் டெஸ்டிஸில் உற்பத்தி ஆகுது. அதனால் வந்து நம்ம புல்லக்காக மாற்றுறதுக்கு கேஸ்டேட் பண்ணும்போது டெஸ்டிஸை தான் நம்ம என்ன செய்கிறோம், டீஜெனரேட் பண்ணுறோம். அப்போ தைராக்சின் ப்ரொடக்ஷன், கார்டிசோன் ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகாது, பட் டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஓகே, தென் லோ லெவல் ஆஃப் அட்ரினலின் ஆர் நார் அட்ரினலின் இன் பிளட், இதுவும் அட்ரினல் கார்டெக்ஸ் உற்பத்தி பண்ணுறதுனால, அட்ரினல் கிளாண்ட் உற்பத்தி பண்ணுறதுனால இதுவும் இந்த டெஸ்டிஸ் ஜெனரேட் டீஜெனரேட் பண்ணுறதுனால அஃபெக்ட் பண்ணப்படாது. ஸோ ஆன்சர் சி வில் பி தி கரெக்ட் திங். ஓகே, புல் வந்து யூஸ் ஃபார் ரீப்ரொடக்ஷன், புலிகாலையாக பயன்படுத்துகிறாங்க. கேஸ்டேஷன் அதாவது டீஜெனரேஷன் ஆஃப் தி டெஸ்டிஸ். ஓகே, அதுதான் கேஸ்டேஷன் அர்த்தம். ஓகே, மேக்ஸ் புல் அன்ரீப்ரொடக்டிவ், அது என்ன செய்ய முடியாது, அடுத்த இனவிருதி செய்ய முடியாது. என்ன, அதுக்கு பேர் தான் புல்லக், அதுக்கு பேர் தான் புல்லக். இதில் டெஸ்டிஸ் ஆர் டீஜெனரேட்டட் பை கேஸ்டேஷன், அது போகக்கூடிய பிளட் சப்ளை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறோம். ஓகே, அதனால் டீஜெனரேட் ஆகிடுது அண்ட் லீட்ஸ் டு லோ லெவல் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான். ஏன், டெஸ்டிஸ் தான் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் உற்பத்தி பண்ணுது, அதனால் லோ லெவல் அதுக்கு உண்டாயிருது. இட் இஸ் தி பிரின்சிபல் ஆண்ட்ரோஜன், தட் இஸ் மேல் செக்ஸ் ஹார்மோன், செக்ரிட்டட் இன் தி மேல்ஸ் பை டெஸ்டிஸ். ஓகே, இது நமக்கு ஈஸியாக தெரியும், ஆண்ட்ரோஜன்கிறது மேல் செக்ஸ் ஹார்மோன், ஆர் டெஸ்டிஸ் நல்லா உற்பத்தி பண்ணப்படுது. ஸ்டிமுலேட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ், அந்த ஆண்ட்ரோஜனுடைய வேலை, தட் இஸ் டெஸ்டோஸ்டிரானுடைய வேலை, செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ், செக்ஸுவல் கேரக்டர்ஸ், செக்ஸுவல் விகர், பாடி டிஷ்யூஸ் லைக் மசில்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறது என்னுடைய வேலை. ஓகே, ஸோ வித் லோ லெவல் ஆஃப் பிளட் டெஸ்டோஸ்டிரான் இட் பிகம்ஸ் டோசைல். ஸோ ஆன்சர் சி இஸ் தி கரெக்ட் திங். அடுத்த க்வெஸ்சன், எ ஸ்டீராய்டு ஹார்மோன் விச் ரெகுலேட்ஸ் குளுக்கோஸ் மெட்டபாலிசம், குளுக்கோஸ் மெட்டமா வளர்ச்சியதை மாற்றங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, ரெகுலேட் பண்ணக்கூடிய ஸ்டீராய்டு ஹார்மோன். ஸ்டீராய்டு ஹார்மோனா இட் இஸ் ஃபேட் சாலபிள் ஹார்மோன். ஓகே, இதில் எதுவும் ஸ்டீராய்டா இல்லையான்னு பார்த்துக்கலாம். கார்டிசால், கார்டிகோஸ்டிரான், லெவன் டிஆக்சி கார்டிகோஸ்டிரான் அண்டு கார்டிசோன் எல்லாமே ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் தான். அப்போ இதில் நான் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் இதில் இல்லை. பட் எது பிளட் குளுக்கோஸ் லெவலை இந்த ஸ்டீராய்டு ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, கார்டிசோன் அப்படிங்கிறது இட் இஸ் இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி கார்டிசால், ஸோ இட் இஸ் இன்ஆக்டிவ் ஃபார்ம், அதனால் இதை விட்டலாம். அடுத்து லெவன் ஹைட்ரா, லெவன் டிஆக்சி கார்டிகோஸ்டிரான், லெவன் டிஆக்சி கார்டிகோஸ்டிரான், அதுக்கு இன்னொரு பேர் டாக் டிஆக்சி கார்டிகோஸ்டிரான்னு பேர். பொசஸஸ் மினரலோகார்டிகாய்டு ஆக்டிவிட்டி, அதாவது குளுக்கோகார்டிகாய்டு ஆக்டிவிட்டி தான் குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தில் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணும். இது மினரலோகார்டிகாய்டு தான் ஆக்டிவிட்டி உள்ள ஒரு ஹார்மோன் இது. ஸோ அதனுடைய வேலை, முக்கியமான வேலை, சால்ட் அண்டு வாட்டர் பேலன்ஸ் பாடியில். ஓகே, அடுத்து கார்டிகோஸ்டிரான், கார்டிகோஸ்டிரான், கார்டிகோஸ்டிரான் வந்து இட் இஸ் அ குளுக்கோ கார்டிகாய்ட், ஸோ இட் டேக்ஸ் பார்ட் இன் தி குளுக்கோஸ் மெட்டபாலிசம்.
ஆனால் நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க, கார்த்திகோ ஸ்டீரான் அண்ட் கார்டிசால்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் கார்த்திகோ குளுக்கோ கார்டிகைடாக கார்டிசோன் இருந்தாலும் கூட, பட் கிளைகோஜன் ரிட்டன்ஷன் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் நமக்கு என்னென்னு தெரியும். அதாவது ஒரு நம்ம பாடிக்கு ஒவ்வாத விஷயங்கள் ஃபாரின் திங்ஸ் உள்ள வரும்போது செல்ஸ் ரியாக்ட் பண்ணுது, அது டெம்பரேச்சர் கூடும், அது ஸ்வெல்லிங் வரும், பெயின் வரும், தட் இஸ் ஆல் கால்டு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் ரெண்டுமே கார்டிகோஸ்டீரானுக்கும் கார்டிசாலும் கம்பேர் பண்ணும்போது கார்டிகோஸ்டீரானுக்கு லெஸ், ஓகே, இட் இஸ் வீக்கர் தென் தோஸ் ஆஃப் கார்டிசால் இன் ஹியூமன்ஸ். ஓகே, ஸோ கார்டிசால் இஸ் அ ஹைட்ரோகார்டிசோல், ஸோ இது இட் இஸ் வெரி ஆக்டிவ், இட் இஸ் அ பிரின்சிபிள் குளுக்கோ கார்டிகாய்டு, இதுதான் முதன்மையான குளுக்கோ கார்டிகாய்டு, குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஹார்மோன். ஸோ இட் ரெகுலேட்ஸ் தி குளுக்கோஸ் மெட்டபாலிசம், ப்ரொமோட்ஸ் குளுக்கோனியோஜெனிசிஸ் டூரிங் ஸ்டார்வேஷன் ஆல்சோ. நம்ம முழுசாக பட்னியாக இருந்தாலும் கூட அப்பையும் கூட கார்போஹைட்ரேட் தவிர ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் அதிலிருந்தும் கூட இது குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்னா அதுதான் அர்த்தம். ஓகே, இட் ப்ரொமோட்ஸ் குளுக்கோனியோஜெனிசிஸ் டூரிங் ஸ்டார்வேஷன் ஆல்சோ அண்ட் இட் இன்க்ரீசஸ் தி பிபி ஆல்சோ. ஸோ கார்டிசால் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஏ இஸ், ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.